ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏப்ரல் 1ஆம் தேதியை வந்து ஏன் முட்டாள்கள் தினமாக கொண்டாடுறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, இல்லை வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஸ்கூல்ஸ் டே அப்படிங்கிறத ஃப்ரான்ஸில் 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது அப்படிங்கிறாங்க. நார்மலாக எல்லா நாட்டிலையுமே வந்து இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை வொர்க்கிங் டேவாக தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதையே அந்த ரொம்ப முக்கியமான நாளாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1600 ஏப்ரல் 1ஆம் தேதியை நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லா யூரோப் கண்ட்ரிலையும் வந்து இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1560 வருஷம் அந்த காலத்தில் போப்பாண்டவராக இருந்த 13வது கிரகரி அப்படிங்கிறவர் பழ
ஒன்னாந்தேதியாக கொண்டாடுற நியூ இயராக கொண்டாடுற நாளை வந்து மாற்றி ஜனவரி ஒன்னாந்தேதி தான் வந்து இனிமேல் நியூ இயராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணார், சேஞ்ச் பண்ணி அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்க வந்து இதை ஏற்றுக்கல. ஸோ ஏற்றுக்காத காரணத்தினால சில ஆண்டுகள் வந்து போச்சு, பல வருஷங்கள் கழிச்சு தான் வந்து சில நாடுகள் வந்து சில இந்தந்த ஆண்டுகளில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்கிறேன் பாருங்க, ஃப்ரான்ஸ் வந்து 1852 வருஷம் ஏற்றுக்குச்சு, ஸ்காட்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 1660 வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஜெர்மனி, டென்மார்க்கு, நார்வே இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1700 வந்து ஏற்றுக்கிட்டாங்க, இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 1752 வருஷம் தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த வருஷத்தில் தான் வந்து இந்த ஜனவரி 1st நியூ இயராக வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1466 அந்த காலத்தில் இருந்த மன்னனாக இருந்த பிலிப் அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து அவருடைய அரச சபையில் இருந்த விகடகவி அப்படிங்கிறவர் ஒரு பந்தயத்தை வச்சு அந்த பந்தயத்தில் வந்து மன்னனையே ஏமாற்றி முட்டாளாக்கி ஜெயித்த நாளாக வந்து இந்த ஏப்ரல் 1st செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து ஏப்ரல் 1st வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்களா, அதை வந்து இந்த போப்பாண்டவர் வந்து இருந்ததை மாற்றினார், ஜனவரி 1st மாற்றினார். ஜனவரி 1st மாற்றினதுக்கு அப்புறமும் ஒரு சில நாடுகளில் வந்து ஏப்ரல் 1st தான் நியூ இயராக கொண்டாடிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் யாரெல்லாம் வந்து ஏப்ரல் 1st நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்களை முட்டாள்கள் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினாலையும் இந்த மன்னன் வந்து முட்டாளாக்குன காரணத்தினாலையும் தான் வந்து இந்த ஏப்ரல் 1st முட்டாள்கள் தினம் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.